அமலை நேசிப்போம் தமிழ் பேசுவோம். ஈட்பாடு குழு தலைவர் சண்முகம் அவர்களுக்கு நன்றி. உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். அதோடு மூத்த பேச்சாளர் மன்ற தலைவர்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் மாவட்டம் 51 ஆளுநர் வெண்டிவாங், பிரிவு டி ஆளுநர் எஸ் ரமேஷ், வட்டார ஆளுநர் டாக்டர் வில்லாளன், குழுவாங் தமிழ் பேச்சாளர் மன்ற தலைவர் ராஜேந்திரன், பிரிவு டி துணை ஆளுநர்கள் எஸ் முரளி மற்றும் என் ஜே சிங்கம், மாவட்ட சிறப்பு நிகழ்ச்சி தலைவர் அப்துல் காதீர், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடன் பங்கு பெறுவதை பற்றி நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். முன்னாள் தலைவர் எஸ் முரளி மற்றும் அவரின் செயற்குழு ஜஹூர் பாரு பேச்சாளர் மன்றத்தை பல வழிகளில் மேம்படுத்தி எங்கள் கைகளில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதை பூர்த்தி செய்ய நானும் என் செயற்குழுவும் பாடுபடுவோம். மன்றத்தின் உறுப்பான்மையை அதிகரிக்கும் வழிகளை பற்றி போன மாதம் ஒரு பட்டறை நடத்தினோம். எங்கள் கலந்துரையாடலில் சில தடைகள் வெளிப்படையானது. அதில் ஒன்று, தமிழ் மொழியின் முக்கியத்துவம் எங்கள் நாட்டில் குறைந்து கொண்டே போவது. இதற்கு ஒரு காரணம், சிலர் தாய்மொழியை ஒரு பொருளாதார கோணத்தில் பார்ப்பது. அப்படிப்பட்டவர் தமிழ் சோர் போடுமா என்று கேட்பார். இந்த மனப்பான்மை எங்கள் மொழியை பல வகையில் பாதித்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று, எங்களுக்கு தெரிந்த தமிழ் வார்த்தைகள் தொகை குறைந்து கொண்டே போகிறது. அதனிடத்தில் மலாய் மற்றும் ஆங்கில வார்த்தைகள் கலந்து தமிழ் பேசுவோம். இன்னும் சிலர் பச்சையாக ஐ டோன்ட் நோ தமிழ் என்று சொல்வார். தமிழ் சோறு போடாது, ஆனால் உயிர் கொடுக்கும். உலகத்தில் கிட்டத்தட்ட 700 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள். 50 தமிழர்களில் ஒருவர் நம் நாட்டில் வசிக்கிறார். தமிழர்களுக்கு மொழிதான் வேர், அதுதான் எங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். நாங்கள் முன்னேறும் போது மொழியின் முன்னேற்றத்தை புறக்கணித்தால் சமுதாயத்தில் இருந்து விலகி நிற்பது போலாகும். இதுதான் மலேசியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போக்கில் சென்று கொண்டிருந்தால் ஒரு காலத்தில் எங்கள் சமுதாயத்தை தமிழ் என்று விவரிக்கவும் முடியாமல் போய்விடும். இந்த சூழ்நிலையில் தமிழ் பேச்சாளர் மன்றங்கள் வளர வேண்டுமானால் இந்த மனப்பான்மையை மாற்ற வேண்டும். பேச்சு திறனோடு தமிழ் மொழியின் மேல் ஆர்வம் வளர்க்க வேண்டும். இதை எப்படி செய்வது? எங்கள் மன்றத்தின் முக்கிய கருத்து, தமிழை நேசிப்போம் தமிழ் பேசுவோம். நாங்கள் கவிஞர்களாக அல்லது இலக்கிய வல்லுநர்களாக இருக்க வேண்டியதில்லை. எவ்வளவு சரளமாக பேச முடியுமோ அந்த அளவில் பேசினால் போதும். நாங்கள் காட்டும் அக்கறையை கவனித்து மற்றவர்கள் தாய்மொழியின் முக்கியத்துவத்தை உணர்வார் என்று நம்புகிறேன். எங்கள் மன்றத்தின் உரைகளும் மொழியின் முன்னேற்றத்திற்கு உதவும். பேச்சு திறனை வளர்ப்பதற்கு எங்களுடன் ஒரு கட்டுப்பாடு உண்டு. உறுப்பினர்கள் 10 விதமான உரைகளை படைக்க வேண்டும். அதில் ஒன்று, எப்படி எடுத்து உரைப்பது என்ற தலைப்பை சார்ந்தது. இந்த பயிற்சியில் கருத்தை பகிர்ந்து கொள்ள பொருத்தமான மற்றும் சுருக்கமான சொற்களை பயன்படுத்த வேண்டும். இப்படி எங்கள் சிந்தனைகளை வெளிப்படுத்த தமிழ் சொற்கள்
தேர்ந்தெடுத்து கோர்த்து முயற்சி செய்ய எல்லோரும் பழகினோம் என்றால் நாட்டில் பாதிக்கப்படும் தமிழ் மொழியின் நிலை உயர வாய்ப்புகள் உண்டு. இந்த இலக்குகளை நோக்கி முன்னேற எங்கள் செயற்குழுவிற்கு இன்னும் 10 மாத பதவிக்காலம் உண்டு. நாங்கள் பல நிகழ்ச்சிகள் நடத்த திட்டங்கள் செய்திருக்கிறோம். இதில் உங்கள் ஒத்துழைப்பு அவசியம். அதை பெறுவதற்கு நாங்கள் உங்களுடன் தொடர்பு கொள்வோம். இந்த கோரிக்கையுடன் என் உரையை முடிக்கிறேன். தமிழை நேசிப்போம், தமிழ் பேசுவோம்.